அஞ்சு மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போல கிடையாது. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டுக்கிட்டு ஆளும் முகரையும் பாரு அரையும் குறை. எல்சன் முடிய கையில் பார்த்தனா டம்மா டம்மா நல்ல அப்பா போட்டுருவோம் அவனை. என் தலைவன் அட்லியே பரவாயில்ல இந்த படத்துக்கு அப்படியே தான் வரேன். இங்கே குளிக்க கூட இல்லை ஆனால் ஏண்டா வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. எது விஜய் வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்கு கொண்டுருவோம் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். படம் ஆவரேஜ் தான் புது டைரக்டர் எடுக்கிறவங்க பெரிய ஆக்டர் நினைச்சுக்கிட்டு அவங்க கதைய எரும மாடா எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா ஏண்டா சிரிச்ச நீங்க எனக்கு தங்க சிரிக்கிறீங்க அவருக்கு ஆனா என்ன சிரிச்சேன் அதே தானே நானும் ஒரு கேனை நினைச்சாலும் சிரிச்சேன் அது வித்தியாசமா கூப்பிடாண்டா எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்தா தெரியுது கேக்குறேன் மேடம் அத நீங்க போட்டுனே பயமுறுத்துங்க அத கைட்னதா ரொம்ப பயமா இருக்கு அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது பெரிய
இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசினது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது வாசிச்சுக்கிட்டு உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அடிச்சிடறா.